லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் த பீரியட்ஸில் வந்து அவங்க சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் உதாரணத்துக்கு பிரண்டை பொடி பிரண்டையை வந்து நாட்டு மந்து கடைகளில் பொடியாக கிடைக்குது இல்லை உங்களுக்கு பச்சையாக பிரண்டையாக கிடைக்கும்னா ரெகுலராகவே பிரண்டையை வந்து உணவில் வந்து துவையலாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த உணவாக செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிடலாம் அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் த பீரியட்ஸில் வந்து மாதுளம்பழம் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பியூமிக் ஆசிடும் பிளஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய அயன் காம்போனன்ட் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு பைக்கு வழுவை கொடுக்கறதோட ரத்தம் நல்லா ஊற வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸை தடுக்கக்கூடிய தன்மை மாதுளைக்கு உண்டு பாதாம் பருப்பு நைட்ல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிளவுஸ் ரெகுலராக காலையில காலையில பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டே வாங்க ப்ரோஸ்டோக்லாண்டுன்னு சொல்லக்கூடிய வலியை ஏற்படுத்தக்கூடிய சுரபோடைய அளவு கண்ட்ரோலில் இருந்து உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் அதே சமயம் வலியும் இல்லாமல் நான் சொன்ன அந்த அசௌகரியங்கள் இல்லாமலும் நம்மளால் பீரியட்ஸை ஈஸியாக கிடக்க முடியும்